வணக்கம் அன்பர்களே இந்த நாளில் அந்த நாள் ஆம் வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள்வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி வாருங்கள் அன்பர்களே இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வளம் வருவோம் வரலாற்றில் இன்று மே பன்னிரண்டாம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் கிபி இருநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் முதலாம் ஸ்தோவான் இருபத்தி மூன்றாவது திருத்தந்தையாக பதவியேற்றார் தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சீனாவில் முன்னூறு ஆண்டு கால ஆட்சியின் பின்னர் தாங் அரசு மரபு ஆட்சியை இழந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் அமெரிக்கா மிக பழமையான சான் மோர்கஸ் தேசிய பல்கலைக்கழகம் பெரு நாட்டின் லிமா நகரில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் சமயங்களுக்கான பிரெஞ்சு போரில் முதலாம் ஹென்றி பாரிஸ் நகரை அடைந்து கிளர்ச்சி ஆரம்பித்ததை அடுத்து பிரான்சின் மூன்றாம் ஹென்றி மன்னர் பாரிஸில் இருந்து வெளியேறினார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டில் அமெரிக்க புரட்சி போரில் தென் கரலீனாவின் சார்ஸ்டன் நகரத்தை பிரித்தானிய படை கைப்பற்றியது அமெரிக்க விடுதலைப் படையின் மிக பெரும் தோல்வியாக இது கருதப்படுகின்றது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் பிரான்சின் முதலாம் நெப்போலியன் இத்தாலியின் வெனிஸ் நகரை கைப்பற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கிரேக்க விடுதலை போருக்கான முதல் சமர் வால்சே நகரில் துருக்கியருக்கு எதிராக இடம்பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டு போரில் அமெரிக்க படைகள் பாடன் ரூச்சை கைப்பற்றின ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டு போரின் போது வெர்ஜினியாவில் ஸ்பென்சில்வேனியா என்ற இடத்தில் இடம்பெற்ற சமரில் ஆயிரக்கணக்கான கூட்டமைப்பு மற்றும் கூட்டணி படையினர் இறந்து போயினர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் துனிசியா பிரான்சின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருபது டன் எடை கொண்ட வின் கல் ஒன்று வெர்ஜினியாவில் விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட நோர்ச் கப்பல் வட முனைக்கு மேலாக சென்ற முதலாவது வானூர்தி என போற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம் ஜார்ஜ் எலிசபெத் மகாராணி பிரித்தானியாவின் ஆட்சியாளர்களாக முடிசூடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் உலகின் முதலாவது நிரல் ஒழுங்கு தான் இயங்கி கணினி புரோகிராமபிள் கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாம் உலக போரில் அமெரிக்க எண்ணெய் கப்பல் வெர்ஜினியா மிசிசிபி ஆற்றில் ஜெர்மானிய யூ ஐநூற்றி ஏழு நீர் மூழ்கியினால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் சோவியத் ஒன்றியம் பெர்லின் மீதான முற்றுகையை நிறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தின் லூனா ஐந்து விண்கலம் சந்திரனில் மோதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் போர்ச்சுக்கல்லில் திருத்தந்தை இரண்டாவது ஜான் பால் கொலை செய்யப்படுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் இந்தோனேஷியாவில் திரிசக்தி பல்கலைக்கழகத்தில் நான்கு மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனை அடுத்து அங்கு கலவரங்கள் ஆரம்பமாயின இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் முன்னாள் அமெரிக்க அரசு தலைவர் ஜிமி கார்டர் கியூபாவுக்கு ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டு கியூபா வந்து சேர்ந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ரியாத் நகரில் அல் கைதா மேற்கொண்ட தாக்குதல்களில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் எட்டு அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் லிபியாவின் ட்ரிப்போலி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அருகில் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் நூற்றி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஒருவர் உயிர் தப்பினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நேபாளத்தில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் இருநூற்றி பதினெட்டு பேர் உயிர் இழந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ரான்சம்பேர் எனும் பனைய தீ நிரல் உலக அளவில் ஏறத்தாழ நானூறு ஆயிரம் கணினிகளை தாக்கியது மேலும் மே பன்னிரெண்டாம் நாளானது உலக செவிலியர் தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும் நன்று நண்பர்களே மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்